ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேரின் நிலை இதுவரை தெரியப்படாத நிலையில் அவர்கள் விவரங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா மாநிலம் பாலசூரில் ஏற்பட்ட பெரும் ரயில் விபத்தில் காயமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் இதர உதவிகளை உயிரிழந்தவர்களை கண்டறிந்து அவர்களது குடும்பத்தினருக்கு உதவிடவும் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மீட்பு குழு அமைக்கப்பட்டது. மேலும் மீட்பு பணிகள் குறித்த விவரங்களை பெறுவதற்காகவும் பணிகளின் உறவினர்கள் பயணிகளை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை சென்னை எழிலகத்தில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோரமண்டல விரைவு ரயிலில் பயணம் செய்த முன்பதிவு செய்த பயணிகளது பட்டியல் தென்னக ரயில்வேயிலிருந்து பெறப்பட்டு அதில் தமிழ் பெயர் கொண்டவர்களையும் தமிழ்நாட்டில் இருப்பிட முகவரி அளித்துள்ள 127 நபர்களது பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பாக உள்ளதா? இதுவரை தயாரிக்கப்பட்ட பட்டியலில் உள்ள 127 நபர்களை மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திலிருந்து தொடர்பு கொள்ளப்பட்டதில் 119 நபர்கள் தொலைபேசி மற்றும் முகவரி இல்லாத நிலையில் அவர்களை தொடர்பு கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒடிசாவில் முகாமிட்டுள்ள மீட்பு குழுவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டு அறையும் இணைந்து தொடர்பு கொள்ள இயலாத நபர்களுடைய விவரங்களை சேகரிக்கும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபர்களது விவரங்கள் ஒடிசாவில் இதுவரை சேகரிக்கப்பட்டதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எவரும் இந்த ரயில் விபத்தில் உயிரிழக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. மேலும் விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வரும் நபர்களது விவரங்களை இதுவரை பரிசீலனை செய்ததில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் காயமுற்று சிகிச்சை பெறவில்லை என்ற விவரமும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இதுவரை சேகரிக்கப்பட்ட விவரத்தின் அடிப்படையில் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உள்ள கீழ்கண்ட 8 நபர்களது உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோர் இவர்கள் குறித்த தகவல் அறிந்த பின் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. You